ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஊட்டி ஃபஸ்ட் டே வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. எங்கள் வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸ் விசிட். இன்றைக்கி சடன் பிளான் பண்ணி எல்லாம் வந்து ஊட்டிக்கு வந்துட்டோம். என்னென்னா வந்துட்டு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன். ஸோ வந்துட்டு ஆக்சுவலாக வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து குருஜி மட்டும்தான் வரதா இருந்தாங்க. 2 இயர்ஸ் ஆயிடுச்சு ஊட்டிக்கு வந்து. ஒன் டே ட்ரிப் தான், பட் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஊட்டிக்கெலாம் வந்தோம்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 டேஸாவது வந்து பியூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நேற்று நைட்டு ஒரு 11 o'clock மாதிரி தான் இங்கே எங்களால் ரீச் ஆக முடிஞ்சுது. ஏன்னா 100ல பயங்கர டிராஃபிக்கு, அதனால் எங்களால் நாங்கள் இது பண்ண முடியுது. இப்போது இங்கே இருந்துட்டு நம்ம ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போக வேண்டியது தான். இப்போ இப்போ எல்லாத்துக்கும் காஃபி குடிச்சிட்டு வரோம். எல்லா பிரகலி, குட் மார்னிங் சொல்ல. பிரகலுக்கு ஒரே குசி, ஏன்னா வந்து அது குட்டி பையனாக இருக்கிறப்ப வந்ததா, இப்போ லாங் டைத்துக்கு அப்புறம் இப்போ பா ஊட்டிக்கு வரங்காட்டி குசி தாங்கலை. எங்கால் வாயில் புகை விட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஓகே, நீ ஃபங்க்ஷனுக்கு போய் நாங்கள் கிளம்ப வேண்டியதான். நாங்கள்லாம் வந்து குட்டீஸ்களுக்கு சாக்ஸு க்ளவுஸு எல்லாம் எடுத்துகிட்டு வந்தங்காட்டி ஓகே, நத்திங் ப்ராப்ளம். பட் வந்து யாராவது ஊட்டிக்கு வர வந்தீங்கன்னா கிளைமேட் மிடிலாக தான் இருக்குன்னு நினச்சிட்டு வந்துடுறாங்க. செம கூலிங், கீழே வைக்க முடியல, ஃபுல்லாக ஐஸ் கட்டியாக இருக்குது, வெயில் அந்தளவு கடிக்குது. ஓகே, இன்னும் போய் நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் ரெடி ஆக வேண்டியது. ஒவ்வொருத்தரும் அப்படியே குளிச்சு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. ஃபங்க்ஷனுக்கு நான் இப்போ இந்த சாரி தான் கட்டலாம் அப்படின்ட்டு. இது ஃபுல்லாகவே ஹேண்ட் ஒர்க் தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ளவுஸ் டிசைன் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகலாம். டீ ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்கோம். முதல்ல வந்து இங்கே கீழேயே இருக்கும் ஸ்டெப்ஸு, பட் இப்போ வந்து இப்போ இந்த பக்கத்துலேருந்து கட்டிட்டாங்க. மேலே போனோம்னா உள்ள ஃபேக்ட்ரிக்குள்ளே போகலாம். நாங்கள் ஆல்ரெடி போயிட்டு வந்ததுனால இப்போ பர்ச்சேசிங் மட்டும் பண்ணுறோம். இங்கே அப்படியே பர்ச்சேசிங் உள்ளே நடந்துட்டு இருக்கு. ஸ்ட்ராங் வேணும், இதை வாங்குவோம். வாங்குவோம், இது மசாலா டீ. இது உள்ள டேஸ்ட் பண்ணீங்கல்ல, அது ஏலக்காய் அப்படியே அதான் பண்ணல. இது ரெகுலர் சாதா ஸ்ட்ராங், அது லைக் இது எவ்வளவு? இது 150. பாயில்டு வாட்டர்ல போட்டு அப்படியே க்ரீன் டீ ஆக்கா இல்ல ஹையர் அதர்ஸ் மேபி? இதெல்லாம் ஒவ்வொன்னு ஒவ்வொரு டீ ஆக்கா. முருங்கை பவுடர் இங்கே பர்ச்சேஸ் முடிச்சுட்டு சாக்லேட் இதுக்கு போயாச்சு. இங்கேருந்து பார்த்தா வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்கும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். மேலே போயிட்டு சாக்லேட் பேக்கெட்ல வந்தாச்சு. என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர மட்டும் தனியாக ஒரு வீடியோ போடுறேன்.
ஓகே குட்டி பாத்துருங்க கீழே ஃபுல்லா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேசிங் ஆயிரம் மம்மிச்சு ராமதம் நல்லா பர்ச்சேஸ் பண்ணியாச்சு இது கொஞ்சம் தான் இன்னும் நிறைய இருக்கு அப்படி அங்கே நட்டுங்க அந்த இதில் போகிறாங்க ரைடிங்லாம் சூப்பராக இருக்கும் பட் இப்போ டைமிங் செட் ஆகல ஒரே நாள் ப்ரோக்ராம் போட்டதுனால ஃப்ரீயாக வந்துட்டு இதுக்கெல்லாம் போகணும் நெக்ஸ்ட் டைம் போயிடலாம் எப்பப்போ கூப்பிட்டு போகிறீங்க எப்போ கூப்பிட்டு போகிறீங்க அடுத்த ரைடு ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு இது ஒரு கேம் இது வந்து இந்த ஏணி மாதிரி வச்சுருக்காங்க இதில் நடந்து போகிறது ஒரு அது ஒரு கேம் மேல் இதில் வந்து ஸ்லைடில் போவாங்க அது ஒரு கேம் ஷாப்பிங் முடிச்சுட்டு ஃபங்க்ஷன் கிளர் வந்துட்டோம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் சூப்பு மட்டன் பிரியாணி சிக்கன் மஞ்சூரியன் பெப்பர் மட்டன் ஃப்ரை கேரட் அல்வா ஃபிஷ் கட்லட் பாதாம் கீர் உள்ள ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ரகல் குட்டி யார் தொந்தரவு பண்ணக்கூடாது நான் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஏன் பிறகு என்ன சாப்பிட்றோம்மா என்ன ஐஸ்கிரீம் இது குல்பி ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வந்தாச்சு வந்துட்டு குல்பி சாப்பிட்டோம் முடிச்சுட்டு இந்த ஃபைனல் டச் பிடா அவ்வளோதான் முடிச்சாச்சு இனி இங்கேருந்து கிளம்பி ரூமுக்கு போயிட்டு எல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இனி அப்படி அப்படியே ஒவ்வொரு பக்கம் போகலாம் அப்படின்ட்டு பிளானிங் போட் ஹவுஸ்க்கு தான் அடுத்து பிளான் பண்ணியிருக்கிறோம் ஏப்பா போட் ஹவுஸ்க்கு தானே ரூமுக்கு போயிட்டு வெக்கேட் பண்ணிவிட்டு நம்ம போட் ஹவுஸ்க்கு போகலாம் ஓகே கண்டினியூ பண்ணுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊட்டிக்கு வரப்பெல்லாம் வந்து இந்த இடத்துக்கு வருவோம் இங்கே வந்து ஒரு ஸ்பெஷல் என்னென்னா ஒரு அம்மன் சிலை இருக்குது வரப்பெல்லாம் வந்து நாங்கள் அங்கே சாமி மட்டும் தான் போவோம் இப்போ நாங்கள் வந்துட்டுருக்கிற டைம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அவுட் சைடாக தான் இருந்தது இப்போ வந்து இங்கே பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு என்னென்னா வந்துட்டு தபால் ஆஃபீஸ் ஆயிடுச்சு அப்புறம் வந்துட்டு கலெக்டர் ஆஃபீஸ் வந்துருச்சு இங்கே அதனால் இங்கே பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு இப்போது இந்த அம்மன் பாருங்கள் எவ்வளோ பெரிய அம்மன் சொல்ல பாருங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்கன்னா உள்ளொருத்தர் சாமி கும்பிட்டு வராங்க பார்த்தீங்கன்னா பிரதிங்கிற தேவி சாமி பாப்பா தம்பி எப்படி இருக்காங்க குட்டியாக தெரியுறாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன்பாங்க நாங்கள் வரப்பெல்லாம் இங்கே ஒரு வெட்டு வந்துட்டு போயிட்டோம்னா ஒரு திருப்தியாக இருக்கும் ஏய் வந்துட்டாண்டா வந்துட்டாண்டா பிரகல் குட்டி வந்துட்டாண்டா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் நல்லா அங்கே வீடெல்லாம் எப்படி விட்டு குட்டி குட்டியோ தெரியுது இப்பவே நல்ல பனி போட ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டோம் பட் இதில் என்ன ஒரு சர்ப்ரைஸ்க்குனால இன்னொரு சர்ப்ரைஸ் என்னென்னா வந்துட்டு ஃபங்க்ஷனுக்காக வந்தோம் சரி இன்னொரு நாள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் ரூம் ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னுட்டாங்க அதனால் வந்து நாங்கள் வந்து நாளைக்கு தான் கிளம்புறோம்
அதனால தான் வந்துட்டு இப்போ கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாக கிளம்பிட்டோம். ஊட்டிக்கு எப்பவுமே வந்தோம்னா இந்த கோயிலுக்கு நாங்கள் ரெகுலராக வந்துட்டு தான் போவோம். இந்த சாமி வந்து உங்களுக்கு பிரதீங்கரா தேவி, முன்னாடி வந்து ரொம்ப ஆர்ச்செல்லாம் போட்டு ரொம்ப பண்ணால் ரோடெல்லாம் சூப்பராக பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்துட்டு இருக்கிறப்பல இப்படிலாம் ரோடெல்லாம் கிடையாது. இன்றைக்கி எக்ஸ்ட்ரா ஒரு நாள் போடலாம் அப்படிங்கிறனால போய் மறுபடியும் போய் ஒரு ட்ரெஸ் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். ட்ரெஸ்ஸு ஒன்று அடிஷ்னலாக கொண்டுட்டு வந்து சரி நாளைக்கு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி போய் ஒரு ட்ரெஸ் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது எங்கேன்னு தெரியலை, பார்த்துக்கலாம். நைட் அப்படியே ஒரு ஷாப்பிங் கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு இங்கே போயிட்டு அப்புறம் வந்துடலாம். பாப்பேடி இங்க வைங்க 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 இது பார்த்தீங்கன்னா சேரிங் கிராஸ்ல தான் ரூம் இங்கே தான் இருக்கிறதுனால அப்படியே அப்படி வந்தாச்சு. நைட் ஒரு வாக் பின்னாடி நாங்கள்லாம் வரோமா இல்லையான்னு கூட கண்டுக்கல. ஷாம்பிக்கில் போன உடனே என்னை கூட கட்டுக்காமல் ஓடி போயிட்டாங்க. யாராவது குதிச்சு குதிச்சு ஓடுறது புரியுதா? ஒரு இல்லையே. ஆமா, திடீர் பிளான் பண்ண எக்ஸ்ட்ரா ஒரு நாள் முன்னாடியே சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கலாம். என்ன சாப்பிடணும்? சைனீஸ் ஃபுல்லா பாக்குறாங்க. ஆனா வந்து நம்மளோட ஐட்டம்ஸ் எதுவுமே கிடையாது இந்த லைன்ல. பிரகலா வந்து அவங்க என்ன சாப்பிடறானோ அதே. யதீஸ் வந்து சைனீஸ் தான் கேட்டுக்கிறோம். சைனீஸ் இல்லாட்டி அரபிக் பார்க்கலாம். ஹோட்டல் ஏதாவது நல்ல ஹோட்டல் அமையணும். ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் வந்து அங்கேயே ஹோட்டலே சாப்பிட்டாங்க. பட் நானும் அவரும் வந்து ரூமுக்கு வந்துடலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். பிரகலா குட்டிக்கு தூக்கம் வந்துருச்சு, ஸோ அதனால் ரூமுக்கு வந்தாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா புரோட்டா வந்து ஒரு மூணு புரோட்டா வாங்கினோம். நல்லா சூடாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா போக பறக்குது. அவங்க சிக்கன் சவர்மா ரெண்டு வாங்கியிருக்கோம். ஓகே, போதும் நைட்டுக்கு அப்படிங்கிறனால சாப்பிட்டு நான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி நான் என்னென்ன வாங்குறேங்கிறது காட்டுறேன். இங்கே சவர்மாவில் பார்த்தீங்கன்னா சிக்கன் சவர்மா தான் வாங்கினோம். ஓகே, வெஜிடபிள் கம்மியாக தான் போட்டிருக்காங்க, பட் சிக்கன் நிறையா போட்டிருக்குறாங்க. சூப்பர். க்ரீம் கொஞ்சம் கம்மியாக போட்டாங்களோன்னு ஒரு ஃபீல். ஏ தம்பி, அவனுக்கு அதே தான். ஓகே, சவர்மா சூப்பராக இருக்குது. புரோட்டா வித் பன்னீர் கிரேவி சூப்பராக இருக்குது. நாங்கள் சாப்பிட்டு இன்றைக்கி வாங்கினதை உங்கள் கிட்ட வீடியோ காட்டுறேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு பர்ச்சேசிங் பார்த்திங்கன்னா நம்ம டீ ஃபேக்ட்ரியிலேருந்து ஆரம்பித்தோம். என்னென்னு பார்த்தா ஸ்ட்ராங் டீ, இதை ஒரு பேக்கெட் வாங்கினோம். ஏன்னா வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்கும். டீ கொஞ்சமாக போட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப பிடிக்கும். இதுவும் அதே மாதிரி தான், மசால் டீ அதே மாதிரி தான் சூப்பராக இருக்கும். க்ரீன் டீ வந்து ரெண்டு பேக் வாங்கினோம். இங்கே நமக்கு ஒன்று, அண்ணி வீட்டுக்கு ஒன்று. அங்கே அண்ணா வண்ணியும் நிறத்தை நல்லா பிடிப்பாங்க. ஆவாரம் பூ பவுடர் பார்த்திங்கன்னா இது வந்து நான் அங்கே கேட்ட ஊரில் கேட்டேன், அங்கே கிடைக்கல, பட் இங்கே கிடச்சிது, உடனே வாங்கிட்டேன். ஆவாரம் பூ பவுடர் இது, இது வந்து ஸ்பைசஸ் நினைக்கிறேன். ஆமாம், இன்னும் மராட்டி மொக்கும் ஜாதிக்காயும் இது வந்து இது ஒரு ரெண்டு ஒவ்வொரு பாக்கெட் வாங்கியிருந்தது. இது வந்து சாக்லேட்ஸ் தான் வாங்கினோம். ஆமாம், ஃபுல்லாக சாக்லேட்னா ஃபுல்லாக வந்து சாக்லேட்ஸ் பேக்கெட். இதெல்லாம் எங்கள் ஃபேவரட். ஏக்குட்டி இது கிறிஸ்பினஸ். ஆமாம், டேஸ்ட்டு பார்த்தா சூப்பராக இருந்தது. ஓகே, உடனே இது வந்து வாங்கியாச்சு. ஓகே,
இது ஒரு டைப் ஒன்று வாங்கினோம். அதுக்கப்புறம் இது கேரமல் சாக்லேட், இது ஒன்று வாங்கியிருக்கிறோம். இது வந்து ஃபுல்லாக ப்யூர் டார்க் சாக்லேட். இது இது வந்து எனக்காக வாங்கினேன். ஓகே, இது வந்து ஒயிட் சாக்லேட் மில்க் ஃபேவரட். அதுக்கப்புறம் இது நார்மல் பிளைன் சாக்லேட். இதில் வந்து நட்ஸோ வேறு எதுவுமே இருக்கா, எதுவுமே இருக்காது. ஏன்னா இதில் வந்து மம்மிஸ்களுக்கு வந்து இந்த ரெண்டு சாக்லேட் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்காக இது பாட்டிக்கு தான் ரொம்ப பிடிக்கும். இது வந்து எனக்கு இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உடனே நான் மட்டுமே சாப்பிட்டேன்னு நினைக்காதீங்க. இது வந்து குக்கிங்க்கு டார்க் சாக்லேட்ஸ்னா பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு இந்த மாதிரி செய்யறதுக்குலாம் வந்துட்டு இது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்காக அது யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் வந்து ஆசஸ்வல் எல்லாத்துக்குமே பிடிக்கும். இணைத்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஏற்ற வீடியோ இன்னொரு வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். பாய் பாய்.